சுமி, எந்திரிடா, ஹாலில் காஃபி வச்சிருக்கேன், பல்ல வலிக்கிறது குடிப்பியாமா? எந்திரிடா. மா, உள்ள யாரமா இருக்கா? சிங்கிரி பாளையத்துலேருந்து உங்கள் சித்தப்பா பொண்ணு வந்திருக்கா. சிங்கிரி பாளையத்துலேருந்து சித்தப்பா பொண்ணா? நான் பார்த்ததே இல்லையே. உங்கள் அப்பாவோட சொந்தம், சின்ன வயசில் நீ அவங்கள பார்த்தது, இப்போலாம் ஞாபகம் இருக்காது. ஏதோ எக்ஸாம் எழுதணும்னு வந்திருக்கா, முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்பிடுவா. சரிம்மா, என் பாத்ரூம் இதுக்கு யூஸ் பண்ண சொன்னேன்? உன் ரூமில் பாத்ரூமே இல்லையா? இரிட்டேட் பண்ணாதம்மா. விட்ரி, ஒரு நாள் தானே, எக்ஸாம் முடிச்சனே கிளம்பிட போறா. வாமா துர்கா, நான் சொன்னல என் பொண்ணு சுமி, இவ தான் சின்ன வயசுல பார்த்துருப்ப. அக்காவை நல்லா ஞாபகம் இருக்குங்கம்மா. சின்ன வயசுல நாங்கள் புளிய மரத்தில் புளியங்காய் அடிச்சு சாப்பிட்ருக்கோம். அக்கா, உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்களா? புளியங்காவா? சின்ன வயசுல பார்த்ததில்ல, அதான் மறந்துருப்பா. நீ போய் கிளம்பிடா, எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆ, சரிங்கம்மா. மா, என்னோட டவலை இதுக்கு எடுத்து கொடுத்த? விட்ரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, உனக்கு இப்போ டவலை இல்லையா? போய் பல வலிக்கிட்டு வா போம்மா. ஏன் அப்படி பண்றியோ? காலங்காத்தால இரிட்டேட் பண்றதுக்குன்னே எங்கிருந்தா கிளம்பி வருதுங்களோ சித்தப்பா பொண்ணு மாமன் பொண்ணுன்னு. ஏய், யாரு நீங்களா? என்னம்மா, எல்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேங்கம்மா. என்ன, குரல் ஒரு மாதிரியா இருக்கு, சளி பிடிச்சிருக்குங்களா? பயங்கரமா சளி பிடிச்சு கிடக்குது. சரிங்கம்மா, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து உங்களுக்கு மேல ரசம் வச்சு தரேன். சரிடா தகம், இரு சாப்பிட்டு போவியாமா? இல்லைங்கம்மா, லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிடா. சுமி, துர்காவை கொண்டு விட்டுட்டு வந்துரு. அக்காக்கு எதுக்குங்கம்மா சிரமம், நானே பஸ்ல போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, அவளுக்கு ஒரு சிரமமும் இல்ல, வீட்டுல சும்மா தான் இருக்கா, அதெல்லாம் டிராப் பண்ணிடுவா, போய் விட்டுட்டு வந்துரு. போலாமாங்கா? போலாம். வாமா, எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணிருக்கேங்கம்மா. இந்த சீரியல் நீங்களும் பாப்பீங்களாங்கம்மா? ரெகுலரா பாப்பேன். மா, எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது செஞ்சு கொடுமா. டே தங்கம், ஸ்கூல் விட்டு வந்துட்டியா? நான் வேணா உனக்கு ஏதாவது செஞ்சு தரட்டுமா? ஓ, உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? தெரியும் மாவா, கொஞ்சம் இரு. செம்மையா இருக்கா. தேங்க்யூ. அம்மா, விடுங்கம்மா, நான் கழுவிக்கிறேன். இதெல்லாம் நீ பண்ணாத, நான் பண்ணிக்கிறேன்டா. நம்ம வீட்டுல நான் பண்றதுக்கு என்னங்கம்மா? என்ன, அப்ப என்ன வெளியாளாதான் பாக்குறீங்களா? நீயும் இந்த வீட்டு பொண்ணுதான்டா. நானும் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன் பாரு, போபா வருவா ஆக்கி வச்சா நல்லா திம்பா. ஒரு நாள் கூட ஹெல்ப் பண்ணதே இல்லை, என்ன பண்றது போ. ஒரு நாள் ஆப்பிள் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னா ஆப்பிள் தனியா தக்காளி தனியா வாங்கிட்டு வரா. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே. அம்மா, கேட்கணும்னு நினைச்சேன், எங்க அப்பா சொன்னாரு உங்களுக்கும் பெரியப்பாக்கும் நடந்த கல்யாணம் ஒரே கூத்தா இருந்துச்சுன்னு. அப்படி என்னதாங்கம்மா நடந்துச்சு?
என்னடி அடிக்கடி கிச்சன் பக்கம் வர? நான் சும்மா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். இப்பதான் குடிச்சிட்டு போனேன். ஏன் இப்ப குடிச்சு திருப்பி குடிக்க மாட்டாங்களா? என்னமோ பேசிட்டு நீங்கல்ல, என்னன்னு சொன்னா நானும் கேப்பேன். அதுவாங்கா, அம்மா அவங்க கல்யாண கதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. கல்யாண கதையா? கிட்ட சொன்னதே இல்ல நீ. ஆமா, நீ உட்காந்து அப்படியே கேட்டுட்டாலும். சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் ஒரு வீடு கதை சொல்றேன். யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்கலாம். வீடு கதையா? வெளியே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான், பின் வெளியே உள்ளதை சாப்பிட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான். அது என்ன? ஏய், மறுபடியும் இன்னொரு தடவை சொல்ல. வெளியே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான், பின் வெளியே உள்ளதை சாப்பிட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான். அது என்ன? ஏதாச்சும் சாப்பிட பொருளா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீயே சொல்லு. ஹே, இருடே யோசிக்கலாம். நீ யோசிச்சு சொல்லுமா, நான் போறேன். அவ அப்படிதான் ஆன்சர் தெரியலன்னா இஞ்சி போயிடுவா. நீ சொல்றா? ஆஹா, பதிலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். துர்கா, கீழே ஏன் படுக்கிற? மேலேறி அவ கூட படுத்துக்கோ. இல்லைங்கம்மா, நான் கீழேயே படுத்துக்கிறேன். அக்காக்கு எதுக்கு தொந்தரவு? தொந்தரவெல்லாம் ஒண்ணுலடா, அவ பக்கத்துல தான் இடம் இருக்குல்ல, ஏறி படுத்துக்கோ போ. அதுக்கு இல்லைங்கம்மா, நான் தூக்கத்துல கால் போடுவேன். அதனாலதான் நான் கீழேயே படுத்துக்கிறேங்கம்மா. சரி, உனக்கு எங்க கம்ஃபர்டபுளோ அங்க படுத்துக்கோ. சரியா, தண்ணி வச்சிருக்கேன், வேணும் எடுத்து குடிச்சுக்கோ. சரிங்கம்மா. அக்கா, கண்டுபிடிச்சிங்களாக்கா? என்னது? நான் கேட்ட விடுகதுக்கு ஆன்சரு? இல்ல, தெரியல. எனக்கு ஃபோன் மட்டும் தரீங்களா? என் ஃபோனில் டவர் இல்லைங்கக்கா, வீட்டுக்கு பேசிட்டு தந்துடுறேன். இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான கால் வரும், அதனால தான். நான் அதுக்குள்ளே பேசிட்டு தந்துடுறேங்க்கா. சரி, ஓகே. நான் தாங்கம்மா, என் ஃபோனில் டவர் இல்லை, அதான். இதுவா அக்கா அவங்க ஃபோனு? ம், வள்ளி சாப்பிட்டாளா? குட்டி வள்ளி என்ன பண்ணிட்டுருக்கா? ஆமாம், ராமு தானே கத்துறான். பயப்படாதீங்க, நான் கீழே தான் படுத்துட்டு இருக்கேன். அக்கா. என்னடா? உண்ணி இல்ல நவரே. சொல்லுடா. அக்கா, எனக்கு பசிக்குது, ஏதோ செஞ்சு கொடுக்கறியா? ஆ, கூட்டி முடிச்சிட்டு வந்து செஞ்சு தரேன். சரிக்கா. எஸ். மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன், வரக்கு ஈவினிங் மேல. ஏய், துர்காவையும் கூட்டிட்டு போயிட்டு வாடி, அவதான் நாளைக்கு கிளம்பிடுவாள்ல. இல்லைங்கம்மா, அவங்க போயிட்டு வரட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீயும் போயிட்டு வா. அப்படியே ஊரையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. சுமி, கூட்டிட்டு போயிட்டு வா. போலாம்.
ஏ சுமே, நம்ம பையன் ஒருத்தவனை லவ் பண்ணுறது சுத்துறா, நாம கண்டுக்கவே மாட்டியா? ஏன் கண்டுக்க மாட்டற? தப்பாச்சே அக்கா. யாருக்கா இவங்க? அப்புறமேல் சொல்கிறது, வழி விடுங்க, நான் போகணும். ஏய், வழியில் விட முடியாது, லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு போ. டேய், சாவியை போடுங்கடா. என்றா வலிக்குதா? வயக்காட்டுல வேலை செஞ்ச கை அப்படிதான் வலிக்கும். உனக்கென்றா சொன்னே என்னமா, ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சா? பார்த்தாச்சுங்கம்மா. ஆமா, எங்கெல்லாம் போனீங்க? அதுவாங்கம்மா, ஃபர்ஸ்ட் நானும் அக்காவும் ஒரு துணி கடைக்கு போனோம். அக்கா ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க, அந்த ட்ரெஸ் அக்காவுக்கு செட்டே ஆகலைங்கம்மா. அதுக்கப்புறம் மாலுக்கு போனோம். அப்புறம் அக்காவோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தோங்கம்மா. அவர் பேர் கூட சக்தி. அப்புறம் நாங்கள் மூணு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோங்கம்மா. அந்த ஐஸ்கிரீம் பேர் கூட ஏதோ கரண்ட் பிளாக் கரண்ட், கரெக்டாங்கக்கா? ஆ, அந்த ஐஸ்கிரீமுக்கு கூட அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் தாங்கம்மா பே பண்ணாங்க. ரொம்ப தங்கமான பையனுங்கம்மா, அக்காவுக்கு ஏத்த ஜோடி. ஆமா, மானசிங்கம்மா காணோம், அவன் பெட்ரூம்ல இருக்கான், போய் பாரு. சாரிம்மா, நானே சொல்லாதம்மா நினைச்சேன். என்கிட்ட நீயே வந்து சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணு வந்து சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. என்கிட்ட ஏன் மறைக்கிற? நான் என்ன சொல்லிட போறேன்? ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஓப்பனா, புரியுதாம்மா? பொண்ணுக்கு ஓகேவா? எனக்கு எல்லாம் ஓகே தான், ஆனா என்கிட்ட எதுவும் மறைக்காம இரு, போதும், சரியா? சுத்தி போனோமே.
இருக்குமா, போயிட்டு வரேன். துர்கா, ரெண்டு நாள் தான் வீட்டில் இருந்த, ஆனால் இந்த ரெண்டு நாளும் வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆமாம்மா, ரெண்டு நாளும் உங்க கூட இருக்க முடியல, கொஞ்சம் வேலை அதிகமாயிருச்சு. உங்க அப்பா கேட்டதா சொல்லு, நான் ஊருக்கு வரேன். ஆ சரிங்க பெரியப்பா. துர்கா, இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல. அம்மா, நீங்க வேற இந்த ரெண்டு நாளுக்கே ஆடு மாடு கோழின்னு எதுவுமே அங்க சாப்பிடலைங்கம்மா. வள்ளி அப்பாவை பால் கறக்கவே விடலீங்களாமா, நான் போனாதான் எல்லாம் சரியாகுங்கம்மா. இன்னொரு வாட்டி வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போறேன் சரிங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நம்ம ஊருக்கு வந்து ஒரு வாரம் இருக்கணும். சரிடா. ஆமா, அக்கா எங்கிங்கம்மா காணோம்? அக்கா, பாவாடை தாவணியில அழகா இருக்கீங்க அக்கா. தேங்க்ஸ் துர்கா. இதுக்கு எதுக்குங்கக்கா தேங்க்ஸ் சார்? இல்ல துர்கா, கண்டிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகும். அக்கா, நீ ஊருக்கு போயிட்டா யாருக்கா எனக்கு சூப்பரா சமைச்சிருவா, என் கூட விளையாட கூட யாருக்கா? டே அக்கா இருக்கேண்டா. நான் இன்னொரு வாட்டி வந்து உன் கூட ரொம்ப நாள் இருக்கேன் சரியா தங்கம்? துர்கா, நீ சொன்ன விடுகதைக்கு என்னால் பதிலே கண்டுபிடிக்க முடியலடா, அந்த பதிலை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு போயேன். அதுங்களா, இஎம்ஐக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக சொல்லணுங்க.